எந்த ஒரு தலைவன் தன் குடும்பத்தையோ தன் சார்ந்திருக்கும் சங்கத்தினையோ தன் தேசத்தையோ நேசிக்கிறானோ அவனால் அந்த குடும்பத்திலோ அந்த சங்கத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை மிகவும் எளிதாக தீர்க்க முடியும் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூறுகிறேன். ஒரு முறை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்தது. இதில் சீனா வெற்றி பெற்றுவிட்டது. அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். உடனடியாக என்னப்பா நம்ம நாடு தோத்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது இராணுவ தளபதி சொல்றாங்க, ஐயா நம்மக்கிட்ட வந்து போதுமான நவீன ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்போ இந்த ஆயுதத்தெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஆர்டர் பண்ணி ஆயுதத்தெல்லாம் வாங்குறாங்க. ஆயுதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆயுதத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்து சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீர் பணத்தை கொடுக்க முடியும். அந்த ஆயுதத்தை அனுப்புவதற்கு அந்த நாட்டில் இருந்து பேங்க் கேரண்டி டிஜி கேட்குறாங்க. அப்போது அந்த பேங்க் கேரண்டி கேட்கும் பொழுது அமெரிக்காவில் இருக்கிற எந்த ஒரு பேங்காரனும் நமக்கு பேங்கை இந்தியாவுக்கு ஐயோ நாங்கள் கொடுக்கல நாங்கள் கொடுக்கல எல்சி இதெல்லாம் பிரிண்ட் கொடுக்க தயாராக இல்லை அப்போ நேரு கலைஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நமது பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் இருக்கிறார்கள். உடனே நேரு அவர்கள் காமராஜரை அழைக்கிறார். உடனே காமராஜர் நேரம் போனாரு, நம்மளை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். போனவுடனே நேருவை பார்க்குறாரு, என்ன ஒரே கலக்கமாக இருக்கிறீங்க என்ன செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் உடனே இந்த மாதிரி நம்மள நவீன ஆயுதம் இல்லை அதை வாங்கினா தான் ராணுவம் பலமாக போகிறாரு. சரி வாங்கி வேண்டியதானே அப்படிங்கிறாரு. இல்லை அதெல்லாம் வாங்கியாச்சு அப்புறம் என்ன அப்படிங்கிறாரு. என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி பிஜி கேட்கலாம் அப்படின்னா அப்படிங்கிறாரு. பேங்க் கேரண்டி அப்படியா, அதை கொடுத்து வேண்டியதானே அப்படிங்கிறாரு. இல்லைங்க நம்ம இந்தியாவை நம்பி அமெரிக்காக்கான தரமாக நினைக்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஒரு செகண்ட் கூட யோசிக்கிற ஐயா காமரா ஐயா அவன் கடை ஏதாவது இங்கே இருக்காங்களே அப்படிங்கிறாரு. நேரு புரியலையே அப்படிங்கிறாரு. இல்லைப்பா அந்த அமெரிக்காக்காரன் கடை ஏதாவது நம்ம இதெல்லாம் வச்சுக்கானா அப்படிங்கிறது. உடனே நேரு அவர்கள் யோசித்து கொண்டு ஆமாங்க ஐயா இருக்குது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒரு பேங்கே இங்கே வச்சுருக்கான அவன் அவ்வளோதான் அவனை மூட சொல்லுங்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் சாக்காரர் நேரு என்னங்க அவர் இப்படி சொல்கிறாரு, அவனை நமக்கு உதவாதப்பா இங்கே கடை வச்சிருக்கு அவனை கடையை மூட சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே நேரு சரி ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சார்ட்டில் கூப்பிட்டு இல்லைப்பா நீ பீச்சு கொடுக்க மாட்டேங்கிற கடையை மூடுங்க ஓன் நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்த செகண்டு அந்த சேர்மன் வளரும் நாடு இந்தியாவில் என் பேங்க் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பேங்கை மூட முடியாது மூடினால் எனக்கு கேவலம் உடனடியாக நான் பீச்சு கொடுக்கிறேன் என்று பீச்சு கொடுத்து கையெழுத்து போட்டான். அடுத்த நிமிடம் அனைத்து ஆயுதங்களும் இந்தியா வந்து சேர்ந்தன. இந்த அத்தனை பெருமையும் பெருந்தலைவர் காமராஜரை சேரும். என்ன காரணம்னா காமராஜர் வந்து நம்மை நேசித்தார் நம் நாட்டை நேசித்தார் அதுதான் காரணம். அப்புறமா தலைவனாக இருக்கிறவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும் மகன் என்னன்னா ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு கணக்கு பண்ணுவாங்க இவன் யாரு நல்லவனா கெட்டவனா இவனால் இது முடியவும் முடியாதா அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு வரும். இது வந்து படிப்பினாலோ டிகிரி படித்தனாலேயோ ஸ்கூல் போய் படித்தனாலேயோ வராது ஒரு அனுபவத்தினாலாக வரும். இதுக்கும் நான் ஒரு முறை ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு முறை கர்நாடகாவில் ஒரு பையலட்சம் நடக்குது. குந்துராவ் அப்படிங்கிறவரும் நம்ம ராமகிருஷ்ண ஹெக்டே அப்படின்னு ரெண்டு பேரும் இந்த பையலட்சம் போட்டி போடுறாங்க. போட்டி போடும்போது அந்த குண்டுராவ் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பாரத பிரதமரை சாரி நம்ம பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. உடனே குண்டுராவே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கூப்பிட்டு ஐயா நீங்கள் வந்து எனக்கு காட்டி பிரச்சாரம் பண்ணி தரணும் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆரும் சரி குண்டுராவுங்க மரியாதை வரைங்கிறாரு. இவரும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நம்ம எம்ஜிஆருக்கு வந்து பரப்பிட்டு கர்நாடகா போகிறாரு. இவரை வந்து கூட யார் போகிறாங்கன்னா நம்ம ஹண்டே வந்து கூட போகிறாரு. ஹண்டே என்ன பண்ணுறாரு போயிட்டு பிரச்சார வேலைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 15,000 பேர் வரிசையாக உட்காந்துக்கிறாங்க. பகல் நேரத்தில் வேலைக்கு மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஹண்டேக்கும் ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா எப்படினாலும் குண்டுராவ் ஜெயிச்சிருவாரு. ஏன்னா 15,000 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த எம்ஜிஆர் சொல்லியிருந்தாரு சொன்னாலே ஓட்டு போடுவாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவில் உட்காந்து ஹண்டே எம்ஜிஆர் சொல்கிறாரு. அண்ணே கூட்டத்தை பற்றிலாம் எல்லாரும் வந்துருக்குறாங்க நீங்கள் சொன்ன எல்லாரும் கேட்பாங்க அந்த குண்டுராவனை ஜெயிச்சுருவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறாரு.
உடனே எம்ஜிஆர் சொல்றாரு, குண்டுராவ் பார்த்துக்கலாம், கண்டிப்பா குண்டுராவ் தோத்துருவாரு, ராமகிருஷ்ண ஹெக்டே ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறாரு. இதை பார்த்த உடனே கேட்ட உடனே ஹண்டே ஒரே ஷாக்கே, ஐயா என்ன சொல்றீங்க, நீங்க வந்திருக்கீங்க, உங்களை பார்க்க 15,000 பேர் கூடியிருக்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு எம்ஜிஆர் சொல்றாரு, இப்பவும் சொல்ற குண்டுராவ் தோத்துருவாரு, ராமகிருஷ்ண ஹெக்டே ஜெயிச்சிருவாரு, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, எப்படியா அப்படிங்கிறாரு. அதுக்கு எம்ஜிஆர் அந்த கூட்டத்தை பார்த்து மக்களை பார்த்து ஒரு கணக்கு போட்டுகிறார். என்ன கணக்கு தெரியுமா? என் அன்பனாக இருந்தால், நான் சொல்வதை கேட்பவனாக இருந்தால், நான் மேடைக்கு வந்தவுடன் முதலில் அவர்கள் என்னை பார்த்து கும்பிட்டு இருப்பார்கள், பிறகு நான் அவர்களை கும்பிட்டு இருப்பேன். ஆனால் இங்கு கூடியிருக்கும் அனைவருமே நான் கும்பிட்ட பிறகுதான் என்னை கும்பிட்டார்கள். இவர்கள் அனைவரும் என்னை பார்க்க வந்த ரசிகர்களை தவிர நான் சொல்வதை கேட்க வந்தவர்கள் அல்ல. அதனால் குண்டுராவ் நிச்சயமாக தோத்து விடுவார், ராமகிருஷ்ணன் ஜெயிச்சுடுவார் சொல்றாரு. அந்த பையன் வச்சிருந்தா ராமகிருஷ்ணன் ஜெயிச்சுட்டாரு, குண்டுராவ் தோத்துட்டாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, எம்ஜிஆர் எந்த காலேஜில் போய் பிஹெச்டி படித்தாரு, எதுலேயும் படிக்கல, ஆனால் மக்கள் மனதை புரிந்து வைத்திருந்தார். ஒரு தலைவனாக இருந்ததால் அவரால் புரிந்து வைக்க முடிந்தது. அதனால் தான் மிகச்சிறந்த தலைவராக அவர் இருந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மதிநுட்பம் இருக்கணும். இந்த மதிநுட்பத்துக்கு ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசு விழா நடக்குது. அந்த அரசு விழா கவியரங்கம் நடக்குது. அந்த கவியரங்கத்துக்கு தலைவராக இருப்பது அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள் வந்து தலைமை ஏற்று அந்த கவியரங்கத்தை உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து தனியாக பிரிந்து இரட்டை இலை சின்னத்தோடு ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தார்.